கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கப்பலிலே போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதிலே ஒரு விமானி ஒரு குறிப்பிட்ட போரின் போது 20 முறை எதிரிகளை தாக்கி அழிப்பதற்காக அவர் யுத்தம் செய்தார். 20 முறையும் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்துவிட்டார். கடைசியாக 21வது முறை எதிரிகளின் ஒரு ரக்கினை தாக்கச் செல்லும் போது தரையிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஏவுகணையால் அவருடைய விமானம் தாக்கப்பட்டு நொறுங்கிவிட்டது. அவர் அதிலிருந்து பாராசூட் மூலம் குதித்து தப்பிவிட்டார். ஆனால் அவர் எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டார். அவர்கள் அவரை சிறை வைத்தார்கள். 6 வருடங்கள் கழித்து அந்த போர் முடிந்து அவரை விடுதலை செய்தார்கள். அவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்தார். சில வருஷங்கள் தன்னுடைய அரசாங்கத்திலே வேறு ஒரு பணியில் இருந்தார். ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு அமர்ந்திருக்கும் போது அங்கே ஒருவர் வந்து இவருடைய பெயரை சொல்லி, நீங்கள் அவர்தானே, நீங்கள் 20 முறை எதிரிகளை தாக்கி அழித்திருக்கிறீர்கள், கடைசியாக ஒரு முறை உங்களுடைய விமானத்தை எதிரிகள் தாக்கி விட்டார்கள், அப்படித்தானே என்று கேட்டார். ஆம், நீங்கள் குதித்து தப்பிவிட்டீர்கள் அல்லவா என்று சொல்லி கேட்டார். ஆம், தப்பிச்சதனால தான் இன்னைக்கு உங்க முன்னால் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவரை பார்த்து, நீங்கள் யார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், உங்களுக்கு அந்த 21 முறையும் உங்களுடைய ஃப்ளைட்டில் பாராசூட்டை ஆயத்தம் பண்ணி வைத்தது நான் தான். என்றைக்காவது ஒரு நாள் ஆபத்து வந்தால் இவர் குதித்து தப்பிவிட வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் மிக சிரமத்தோடு அந்த பாராசூட்டையை ஆயத்தப்படுத்தி வைத்தது நான் தான். ஆனால் கடைசியாக அதை 21வது முறை உங்களுக்கு பயன்பட்டதே, நீங்கள் தப்பிவிட்டீர்களே என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். இப்படிதான் இவர் யோசித்து பார்த்தார். அந்த கப்பலிலே மொத்தம் 30 பேர் இருந்தோம். 30 பேரும் ஒரே இடத்துல தான் சாப்பிட்டோம். ஆனால் யாரெல்லாம் இந்த விமானத்திற்கு விமானம் போய் மற்ற எதிரிகளை தாக்குவதற்கு உதவி செய்கிறார்கள் என்பதை இந்த பைலட்டுகள் அறிந்திருக்கவில்லை. தங்கள் உயிரை காப்பாற்றுகிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யார் லோட் பண்றாங்க அப்படிங்கிறத அறிந்திருக்கவில்லை. அது எவ்வளவு ஒரு மோசமான காரியம். அவர் மட்டும் அந்த பணியை சரியாக செய்திருக்காவிட்டால் நான் இன்றைக்கு இருந்திருக்க மாட்டேன், அப்படியே என் உயிரை காப்பாற்றியவர் அல்லவா என்று சொல்லி அவரை அணைத்துக் கொண்டு அவருக்கு நன்றி சொன்னார். நம்மை ரட்சித்த அவரே நாம் அநேக சமயத்தில் எண்ணாமற் போய்விடுகின்றோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அநேக ஆபத்து மோசங்களை ஆண்டவர் கடந்து செல்ல நம்மை அனுமதித்திருந்தாலும் அநேகர் நமக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி நாம் திரும்பி பார்ப்பதே இல்லை. அந்த பைலட் சொல்லுகின்றார், நான் அந்த போரிலே வெற்றி பெற்றதை குறித்து அநேக மீட்டிங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்தவர்கள் என்னை காப்பாற்ற முடிக்க அந்த ஃப்ளைட்டில் அநேக காரியங்களை செய்தவர்களை குறித்தெல்லாம் நான் பேசினதே இல்லை. ஆனால் அவர்கள் அல்லவா முக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் தன்னை சரி செய்து கொண்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நாம அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த பணியிலே நமக்கு உதவி செய்கிறவர்களை நினைப்போம். அவர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி கிருபையை செய்தார். அவர்களுக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். அவருடைய மகா பெரிய கிருபையை நினைத்து அவரோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.